ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒருத்தர் வந்து சைல்டு கஸ்டடி எப்படி எடுக்கிறது, அதுக்கான தீர்வுகள் என்ன, அதுக்கு என்ன பெட்டிஷன் ரைஸ் பண்ணோம், எங்கே ரைஸ் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயிலாம் கேட்டிருக்காரு. ஸோ அந்த டாபிக் பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கான தீர்வுகளை நான் இண்டிவிஜுவலாகவோ இல்லை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி. இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போகலாம், கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன். ஸோ இந்த பர்டிகுலர் டீட்டெயில் வந்து செக்ஷன் 26 இந்து மேரேஜ் ஆக்டில் இதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எப்போ வந்து கஸ்டடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் முன்னாடி வந்து எய்தர் வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கணும், இல்லை மியூச்சுவல் கன்சர்னால் நீங்கள் பிரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்குது ரெண்டு பேருக்குள்ள. இப்போ இந்த குழந்தை இருக்கும்போது யார்கிட்ட அந்த குழந்தை இருக்கணும், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஒருத்தர் வளர்க்கும் போது இன்னொருத்தர் எப்போ பார்க்கலாம், என்ன விஷயங்களுக்காக அவங்கள சந்திக்கலாம் அப்படின்றது தான் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இதில் பார்த்திங்கன்னா கஸ்டடி யாருக்கிட்ட அப்படின்னு வரும்போது ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா முதல் 5 வயசுக்குள்ளே இந்த கஸ்டடி கண்டிப்பாக வந்து மதர்கிட்ட தான் இருக்கணும் அப்படின் தான் நம்ம சட்டம் சொல்லுது. இதில் இன்கேஸ் அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து 5 வயசில் இன்னுமே மெஜாரிட்டி வயசு வரைக்குமே அவங்க அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிஃபரன்ஸ் யார்கிட்ட வளர்க்கப்படும். இப்போ எப்போ வந்து அப்பாவோ வந்து பார்க்கலாம், இன்கேஸ் வந்து 5 வயசுக்கு மேலே ஒரு ஆண் குழந்தையாக இருக்குது, 5 வயசு வரைக்கும் அம்மா கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் வந்து மறுபடியும் டிசிஷனுக்காக கேட்டு அந்த குழந்தைக்கு வந்து நாலேஜ் இருக்கணும், ஒருத்தர் கேட்டால் பதில் சொல்கிற அளவுக்கு நாலேஜாக இருந்தால் தான் அது வந்து ஒரு சாட்சியாகவே கருதப்படும் ஆஸ் பர் தி எவிடன்ஸ் ஆக்டில். ஸோ இப்போ வந்து அந்த குழந்தைக்கு நாலேஜ் இருக்குது, கேட்டால் யாரோட போகிறோன்னு சொல்லுதோ அந்த கண்டிஷன் வந்து அந்த ஸ்டேஜ், அந்த நாலேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த கேஸை ரைஸ் பண்ணி யார்கிட்ட போகலான்னு சொல்கிறது. ஸோ இது வந்து அடுத்த வழி. இப்போ வந்து அம்மா கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சமயத்தில் அப்பா வந்து எப்போ போய் பார்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்களையும் இந்த சைல்டு கஸ்டடி எடுக்கும்போதே நம்ம அந்த பெட்டிஷனில் வந்து குறிப்பிட்டிருப்போம். அப்போ ஜட்ஜி வந்து அதுக்கான ரெண்டு பேர்கிட்டையும் விசாரிச்சுட்டு ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஆர்டரில் குறிப்பிட்டிருப்பார் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அப்பா வந்து குழந்தைய வந்து பார்க்கலாம், அது எந்த இடத்துல பார்க்கணும், அவங்களுக்கான இன்டிமேஷன் என்ன எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருப்பார். சில பேருக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து பார்க்கலாம், இல்லை 2 வீக்ஸ் வந்து பப்ளிக் பிளேஸில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க வந்து அந்த குழந்தையை பார்க்குறதுக்கான அலோடு, இது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து குழந்தைய நான் பார்க்க வேண்டாம், எனக்கு வந்து குழந்தை வந்து அம்மாவே வச்சுக்கிட்டோம், செட்டில்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்றபோது டைவர்ஸ் ஆகும்போது குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து கஸ்டடி அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சு அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கேட்பாங்க. இப்போ என்னோடய லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸு, செல்ஃப் மெயின்டெனன்ஸ் இல்லாதவங்க இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் வாங்கிப்பாங்க யார் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து, அதே மாதிரி பர்மனன்ட் மெயின்டெனன்ஸும் வாங்கிப்பாங்க இன்கேஸ் வந்து எனக்கு மந்த்லி வேண்டாம் அப்படின்றவங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தை இருக்கும்போது அதுக்கும் சேர்த்து அப்போ அம்மாவுக்கும் ஒரு அமௌண்ட் தரணும், குழந்தைக்கும் சேர்த்து அதுக்கும் ஒரு அமௌண்ட் வந்து ஜட்ஜி ஃபிக்ஸ் பண்ணி பெர்மனண்ட் அமௌண்ட்டாக தந்துடுவார். இப்போ வந்து நான் பார்வையே இட வேணாம், நான் வந்து பார்க்கவே வேண்டான்னு ஒரு அப்பா வந்து முடிவு பண்ணிட்டாருன்னா ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இவங்க டோட்டலாக பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார். இது வந்து ஒரு விஷயம். இதே மாதிரி சில சமயத்தில் பார்த்திங்கன்னா மந்த்லி அலிமோனி வாங்கிப்பாங்க, மந்த்லி குழந்தைக்கான மெயின்டெனன்ஸ் இவங்களும் வாங்கிப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து காமிக்க சொல்லுவாங்க அந்த பர்டிகுலர் நாட்களை எங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான விஷயங்களையும் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து கஸ்டடி, சைல்ட் கஸ்டடிக்கான டீட்டெயில்ஸ். இப்போ இந்த பெட்டிஷனை வந்து செக்ஷன் 26 இந்து மேரேஜ் ஆக்டில் இந்த பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். இன் ஜென்ரலாகவே டிவோர்ஸ் பெட்டிஷன் அப்ளை பண்ணும்போது அந்த பெட்டிஷன்லேயே இந்த டீட்டெயில்ஸையும் குறிப்பிட்டுருவாங்க. இன்கேஸ் வந்து அப்படி இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸோ ஒரு அலிமனியோ வாங்கும்போது அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால் அப்போ வந்து இது செக்ஷன் 26 தனியாக ரைஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே ரைஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜுரிடிக்ஷன், உங்கள் லோக்கல் ஜுரிடிக்ஷன் எங்கே இருக்கோ அந்த கோர்ட்டில், இல்லை ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து போயிட்டுருக்குன்னா அதே கோர்ட்டில் இந்த பெட்டிஷனும் போட்டு இதுக்கான தீர்வை காணலாம். டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டீட்டெயில்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கான டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.